பேங்க் நிஃப்டி இன்ட்ராடே க்ளோசிங் சார்ட் ஓப்பன் 43,346, ஹை 43,451, லோ 43,110, க்ளோசிங் 43,410. நாளைக்கு டியூஸ்டே ரெசிஸ்டன்ஸ் வந்து 43,560 மேலே போகாது, அதே நேரத்தில் சப்போர்ட் வந்து 43,330 வச்சுக்கிடுங்க. அதுக்கு மேலே என்ன ஆகும், 43,360 சொல்லும்போது கிட்டத்தட்ட இன்னையோட ஓப்பனிங் லெவல் தான், 346 ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கு கீழே போச்சுனாக்கி ஓவரால் மார்க்கெட் வந்து வீக் தான். ஃப்ரைடே க்ளோசிங் கீழே இருந்தது, மேலே போனால் தான் கீழே மேற்கொண்டு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் இன்றைக்கி வந்து 43,410 உனக்கு க்ளோஸ் ஆகிருக்கு, 43,410 க்ளோஸ் ஆகிருக்கு. நீங்கள் வச்சுக்கிட வேண்டியது 43,560 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு, சப்போர்ட் வந்து 43,340 வச்சுக்கிடுங்க, அவ்வளோதான். 43,360 நாளைக்கு உங்களுக்கு நான் சப்போர்ட் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே போச்சு அப்படின்னாக்கே ரொம்ப மோசமாக தான், 42,860 வரும், 42,960 வரும், 42,960 43,340 கீழே போச்சுன்னா வரும், 42,760 வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் ஏன்னா வெள்ளி கம்பெனிக்கு கீழே சப்போர்ட் லெவலில் கிட்டத்தட்ட சப்போர்ட் லெவலில் க்ளோசிங்காக இருக்குது, என்ன க்ளோசிங்காக இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து மேலே போனால் தான் வரும். இப்போ அடுத்தால உங்களுக்கு ரெண்டு ஸ்டார்டிங் பாருங்கள், ஒரு ரெட்டு மைனடாக இருக்குது, க்ரீன் கலராக இருக்குது, இன்டிசீஸில் இருக்குது, மேலே போவோம் கீழே வரோன்னு. வியாழக்கிழமை பெரிய ஹேண்ட் ஒன்று ரெண்டு டவுனில் வந்துருக்கு, வெள்ளிக்கிழமை சப்போர்ட் லெவலோட இன்டிசீஸும், இன்னைக்கு மேலே போய் இன்டிசீஸும், இன்னைக்கு ஃப்ரைடே உள்ள கவர் பண்ண கவர் பண்ணியிருக்கு. நாளைக்கு மேலே போகவா கீழே வரவா, மார்க்கெட் நல்லா இருந்தால் மேலே போகும், அப்படி இல்லைன்னா கீழே 42,960 வரும். அதனால் இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வந்து 43,360 ஸ்டாப் லாஸ், அதுக்கு கீழே போச்சு 42,960 வரும், 860 வரும், 42,500 வர்றதுக்கு சான்சஸ் இந்த டிசம்பர் மாதத்தில் நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி இன்ட்ராடே கன்சாலிடேட்டட் க்ளோசிங் சார்ட் என்னென்னாகி ஓப்பன் வந்து 43,543, ஹை அதே தான் 43,543, லோ 43,110, மேலே வந்தது தான் வந்திருக்கும், க்ளோசிங் 43,330, 43,330, நான் 43,340 சப்போர்ட் வைக்கிறேன். ஏன்னா இதுதான் காரணம், இந்த கன்சாலிடேட்டடு க்ளோசிங் சார்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் ஃபார் நெக்ஸ்ட் டே. அதனால் இதை ரொம்ப க்ளீனாக பார்த்துக்கிடுங்க. இப்போ வந்து மேலே போகிறதா இருந்தால் 43,560 மேலே போகாது, கீழே ஸ்ட்ராங் நாளைக்கு சப்போர்ட் வச்சுக்கிடுங்க 43,330. ஏன்னா கன்சாலிடேட்டட் க்ளோஸும் வந்து நாளைக்கு சப்போர்ட்டில் இருக்கும், மார்க்கெட் வீக்கம் தான். அதை அடித்து வந்தனைக்கு 42,960 வரும், 42,860 வரும். அதனால் ரொம்ப பார்த்து பண்ணுங்கள், ரொம்ப ட்ரிக்கியாக உள்ளது நாளைக்கு. ஏன்னா இன்றைக்கி மேலே வந்ததுனாக்கி கீழே போகிறதுக்கு சான்சஸ் கிடையாது, குளோபல் லெவல் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது இது இருக்குது. அதனால் பார்த்து பண்ணுங்கள். முத்து பாப்பா ஷேர் பஜார் ஃபுல்லி லோடட் டெக்னிக்கல் அனாலிசிஸ், ப்ளீஸ் ஃபாலோ அப் ஆர் டவுன் சார்ட் மூமெண்ட், யூ ஆர் த வின்னர், சப்ஸ்கிரைப், என்ஜாய் ஃப்ரீ டெக்னிக்கல் டீடைல்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகே, தேங்க்யூ. நிஃப்டி ஐடி டெய்லி இன்ட்ராடே க்ளோசிங் சார்ட்டு அடுத்த வருது பாருங்க. ஓப்பனிங் 28,567, ஹை 28,698, லோ 28,374, க்ளோசிங் 28,556. இல்லைன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 28,760, அதே நேரத்தில் சப்போர்ட் வந்து 28,360 போகாது. ஏன் அப்படின்னாக்கி கம்ப்ளீட்டாக 30,150 டவுனில் வந்துக்கிட்டு தான் இருக்குது, 1 or 2 days தான் அப்பு, இன்னும் மேற்கொண்டு கீழே தான் போகும். அடுத்தால கன்சாலிடேட்டட் சார்ட் உங்களுக்கு என்ன வருது, இதில் நிஃப்டி ஐடியில் கன்சாலிடேட்டட் இன்ட்ராடேயில் என்ன வருதுன்னு பாருங்கள். ரொம்ப இது வந்து நாளைக்கு நிஃப்டியை கீழே இழுக்கும்,
ஒர்ஸ்ட் கேஸ் 27,660 சப்போர்ட் லெவல் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது, அதனால் பார்த்துக்கிடுங்க. 28,360 கீழே போயிட்டுனா 27,660 இது வந்து எஃப்ஒன்டில் கிடையாது, டெரிவேட்டில் கிடையாது, நிஃப்டி ஸ்பாட்டில் இருக்குது. இது கீழே வந்துன்னா நிஃப்டியை கீழே இழுத்து வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது, அதனால் அது ரொம்ப பார்த்து பண்ணுங்கள். அடுத்தால நிஃப்டி ஐடி கன்சாலிடேட்டட் என்னங்கிறத இப்போ அடுத்த சார்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். இன்ட்ராடே நிஃப்டி ஐடி கன்சாலிடேட்டட் சார்ட் ஓப்பன் 29,116, ஹை 29,116 அதே தான், லோ 28,374, க்ளோசிங் 28,549. இதில் கன்சாலிடேட்டட்னா ஓப்பனிங் ஹை ரெண்டும் ஒன்று போல தான் இருக்குது, லோ வந்து முன்னால் உள்ள லோவில் இருக்கும் இந்த இன்ட்ராடேல வரக்கூடியது தான். அதனால் இதில் வந்து என்ன ஆகினா க்ளோசிங் வந்துடுது 28,549. அதே நேரத்தில் இன்ட்ராடேல நார்மல் அப்படின்னா 28,556 கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது, வித்தியாசம் ஒன்றும் அவ்வளோ ஜாஸ்தி இல்லை. இருந்தாலும் நாளைக்கு வந்து நிஃப்டி ஐடி வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 29,090 இருக்கும். ஏன் அப்படின்னா 29,116 வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு, ஹையும் அதே தான் இருக்குது. கன்சாலிடேட்டட் வந்து 29,090 கிட்டத்தட்ட ஒரு 10-15 பாயிண்ட் தான், ரொம்ப ஜாஸ்தி ஒன்றும் இல்லை. அதனால் ரெசிஸ்டன்ஸ் வந்து மேலே போகாது, ஓப்பன் டவுன் ஆச்சுன்னா கீழே வந்துடும். சப்போர்ட் வந்து சொன்ன மாதிரி 28,360 வயிருக்கும், அது அடிச்சுனாக்கி 27,660 வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஓவரால் என்னென்னா நிஃப்டி ஐடி இன்ட்ராடே க்ளோசிங் சார்ட் கன்சாலிடேட்டட் க்ளோசிங் சார்ட் ரொம்ப முக்கியம், பார்த்து பண்ணுங்கள். ஓகே. 1, 2, 3, 4.